ஹலோ காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் என்னை அடுத்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் ஆர்வமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் பண்ண வைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்படி எந்த இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம சென்னை எஃப்சி பற்றி இது ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறோம். ஸோ சென்னை எஃப்சி பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ சென்னை எஃப்சியோட மேஜர் போன சீசன் பண்ண தப்பு என்னென்னு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம சீசன் 4, நம்ம செகண்டாக கப் அடித்த வருஷத்தோட ஸ்குவாட். இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு டாப் கிளாஸ் பிளேயர்ஸ். அது முக்கியமாக அந்த ஃபாரின் பிளேயர்ஸ்க்கும் இந்தியன் பிளேயர்ஸ்க்கும் இந்த அந்த ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அருமையாக இருந்தது. டிஃபென்ஸிவ்லேருந்து மிட்ஃபீல்டுலேருந்து எல்லாமே அருமையாக இருந்தாங்க. ஃபார்வர்ட் எல்லாருமே இந்தியன் ஃபாரின் ரெண்டு பேரும் அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் சொல்லணும்னு தெரியுது அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும்ல. ஸோ மொதல் ஃபாரினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனிகோ கால்ரான். இவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டிஃபென்சிவ் பிளேயர், ரைட் பேக்கில் ஆடினார், சூப்பராக ஆடுவார், நல்ல பாஸ் எல்லாமே சூப்பராக பண்ணுவார். இவர் நம்ம சீசன் 4 ஜெயித்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம். பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்ட் கூட வாங்கினார். ஸோ ரொம்ப நல்ல பிளேயர் இவரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரெகரி நெல்சன். இவர் வந்து விங்கர் பொசிஷனில் ரொம்ப அருமையானார். அதுவும் குறிப்பாக நம்ம செமிஃபைனல் ஃபைனல்ஸில் ஜெயிக்கிறதுக்கான அவ்வளோ பாசஸ் அண்ட் சூப்பராக கொடுத்தாரு. த்ரூ பால்லாம் அவ்வளோ அருமையாக பண்ணுவார். ஸோ இவரும் அந்த சீசன் நம்ம ஜெயித்ததுக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான காரணம். ரெண்டு மூணு மேட்ச்லாம் எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்குது, பாலை கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் சான்ஸ் க்ரியேட் பண்ணி கடைசியாக ஒரு 74th minute 75th minute கோல் அடிச்சிருக்காங்க. அது இவரால் தான். இவர் வந்து சூப்பராக ஆடுவார், அது உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய பிளேயர்னால் கேவிலான். இவர் வந்து டிஃபென்சிவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகித்தவர். தன்பால் கணேஷோடு சேர்ந்து அந்த மிட்ஃபீல்டில் பாலை வந்து சென்டர் பேக்ஸ்க்கு அலோவ் பண்ணாமல் அவ்வளோ சூப்பராக ஆடுவாங்க. செட் பீசஸ்னு வந்துருச்சுன்னா இவர் தான் செட் பீஸ் எடுப்பார். ஸோ அண்டர் ஜான் கிரிகரி இவர் அவ்வளோ சூப்பராக பண்ணார். இவரோட பிளேயிங் ஸ்டைல் பிடிச்சி போய் தான் ஏடிகே இவர் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஏடிகேலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அடுத்து வந்து எஸ் த ஃபேன் ஃபேவரட் ரஃபேல் அகஸ்டோ. இவர் உள்ளே வந்தாலே ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப குஷி ஆகிடுவாங்க. சூப்பர் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், இந்த மெஜிஷியன் அப்படின்னே சொல்லுவாங்க. அருமையாக ஆடுவார், பிரேசிலியன் பிளேயர், அதிகமான ஸ்கில்ஸ் இருக்கும். பட் எனக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் லேக். ஆனால் அந்த வருஷம் எப்போலாம் கோல் வேணுமோ அப்போ இவர் ஜான் கிரிகரி உள்ளே இருக்கனார்னா இவர் கோலோடு வெளியே வருவார். அவ்வளோ அருமையான ஒரு பிளேயர். அடுத்து வந்து மெய்சன் ஆல்வஸ், அந்த டிஃபென்சிவ் புலி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இவர் தான். அவ்வளோ அருமையாக, நான் இவரை மாதிரி ஒரு டிஃபெண்டர் பார்க்கவே இல்லை. அதிகமான கிளியரன்ஸும் இவருக்கு தான் இருக்குது. ஸோ இவர் அந்த வருஷம் கப் அடித்ததில் இவருக்கு மேஜர் ரோல் இருந்து, ஏன் குறிப்பாக ஃபைனலில் கப் அடித்த ரெண்டு கோல், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு அந்த கமெண்ட்ரின்னே என் காதில் கேட்குது. அவ்வளோ அருமையான பிளேயர், அண்டர் ஜான் கிரிகிரி செட் பீஸ், அதுவும் குறிப்பாக ஹெட்ரு இவர் கிங்கு. இவரும் அந்த சீசனில் ரொம்ப அருமையானார். அடுத்து இந்த கேப்டன் இல்லை, ரெனி மெஹ்லிச். மிட்ஃபீல்டில் கொஞ்சம் நல்லா ஆனார். அதுக்கடுத்த வருஷம் இவர் டெல்லிக்கு நம்ம விட்டோம். அப்புறம் டெல்லியும் வர கான்ட்ராக்ட் ரினியூல் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ இவரும் நல்லா தான் ஆடுவார், மிட்ஃபீல்ட் பொசிஷனில் சூப்பராக ஆடுவார். ஸோ நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் செரீனோ. ஏடிகேக்கு கப் அடித்தார், அடுத்து நம்ம கூப்பிட்டு வந்தோம், நமக்கும் கப் அடித்து கொடுத்தாரு. இன்றைக்கி அவர் பர்த்டே ஆக்சுவலி. ஸோ இவரும் ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான பிளேயர், நம்ம விராட் கோலி மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவான பிளேயர், டிஃபென்சிவ் புலி, செம்மையாக ஆடுவார். ஸோ இவரும் அந்த வருஷம் நம்ம கப் ஜெயிச்சதும் குறிப்பாக கேப்டனாக இவரோட பங்களிப்பு ரொம்ப 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 அதிகம். ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் பார்க்கணும்னா ஜூட் நல்லா ஆடுவார். ஜான் கிரிகிரி இவரை செம்மையாக கொண்டு வந்தார். அடுத்து இங்கே தான் அந்த தப்பே ஆரம்பிக்குது. இது நம்ம அதுக்கடுத்த வருஷம், அதாவது சீசன் 5 நம்ம ரீட்டெயின் பண்ண ஸ்குவாட், நம்மளோட ஸ்குவாட் மெயினாக இங்கே ரெண்டு மூணு இடத்துல ஒரு லேக் இருந்தது. மிட்ஃபீல்டில் ஆளை விட்டாங்க, டிஃபென்சிவ்லேயும் ஆளை விட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு மூணு பிளேயரை சைன் பண்ணோம்.
டிஃபென்சிவில் செரினோக்கு பதிலாக எலிசபியா இவர் வந்தார். இவர் வந்து ஒரு ரெண்டு மூணு கேம் ஒழுங்காக ஆடலை, அந்த ப்ரெஷர் இருந்தது, புதுசாக ஐஎஸ்எல்க்கு வந்திருக்கோன்னு. ஆனால் அதுக்கப்புறம் சூப்பராக ஆடினார். ஏன் இன்ஃபேக்ட் போன வருஷம் சீசன் முடிகிறப்போ சென்னை எஃப்சி ரீட்டைன் பண்ண ஒன்லி ஒன் ஃபாரினர் இவர் தான், ஜான் கிரிகரி. இவரை நம்பி ரீட்டைன் பண்ணார், இந்த வருஷம் ஆட்டம் தாறுமாறு. இவர் தாங்க எனக்கு புரியவே இல்லை. கார்லோஸ் சலாம்னு ஒருத்தர் எங்கேருந்தோ கூப்பிட்டு வந்தார். இவருக்கு ஒன்றுமே என்னடா ஆடுறேங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இவர் வந்தார், ஆனால் வந்து ஒன்றும் இம்பாக்ட் தரல. அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரி ஒர்லாண்டி. இவர் சைன் பண்ண உடனே எல்லாம் மீடியாலாம் இவர் அந்த லீக் ஆடிருக்காரு, இந்த லீக் ஆடிருக்காரு, பெரிய பெரிய லீக்லாம் ஆடிருக்காருன்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பெரிய சான்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கோட்டை விட்டார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அப்படியான ஒரு பிளேயர் தான். ஸோ இதுவும் சென்னை எஃப்சி மேனேஜ்மெண்ட் மேலே ஒரு தப்பு இருக்குது, கரெக்டான பிளேயர்ஸை பிடிக்கலையோ அப்படிங்கிறது. ஸோ இவங்க மூணு பேர் தான், அதில் எலிசபியா விட்டுருங்க, இந்த வருஷம் நம்ம டீமுக்குள்ளே இருக்கார், இவரை பற்றி பேச வேண்டாம். மற்ற ரெண்டு பேர் ஒர்லாண்டி. ஸோ சென்னை எஃப்சி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம முழுக்க முழுக்க இந்தியன் பிளேயர்ஸ் மேலே அந்த ப்ரெஷரை போட்டு, அதுவும் டிஃபென்சிவில் மெய்சன் கேல்ரான் இவங்க மேலே ப்ரெஷர் போட்டு, அகஸ்டோ மிட்ஃபீல்டில் இவர் மட்டும் வச்சு அந்த வருஷம் ஸ்குவாடை எடுத்துட்டாங்க. அதனால தான் அந்த வருஷம் நம்ம ஒரு மோசமான அடி வாங்கினோம். ஐஎஸ்எல் வரலாற்றிலேயே சென்னை எஃப்சிக்கு ஒரு மோசமான இயர்னால் தான். அப்படி ஒரு சீசனை எந்த ஒரு ஃபேனும் நினச்சிருக்கவே மாட்டாங்க, அப்படி ஆடினாங்க. அது மேனேஜ்மெண்ட் பண்ணது தவறு, ரெண்டு மூணு பிளேயர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு போனது. அதுவும் குறிப்பாக அந்த சீசன் இன்ஜுரி வேறு நம்மளை போட்டு ஒரு ஆட்டை ஆட்டிடுச்சு. ஸோ அது இது எல்லாம் சேர்ந்து, அது இல்லாமல் நம்ம ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸும் ஒழுங்காக ஆடல, நெல்சனாக இருக்கட்டும், அகஸ்டோ ஆகட்டும், இவங்களாம். ஸோ இந்த வருஷம் சென்னை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்மளோட ஃபாரினர்ஸ் லூசியன் கோயான், எலிசபியா, வால்ஸ்கேஸ், கிரிவல்லாரோ, இவங்க எல்லாத்தையும் நம்ம ரீட்டைன் பண்ணணும். அதான் என்னோடய ஆசை. உங்களோட ஆசை என்னன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ஸ்குவாட், நம்ம லாஸ்ட் சீசன் விளையாடின ஸ்குவாட், இதை வந்து நம்ம சீசன் ஃபோரோட கம்பேர் பண்ணலாம். செம்மையான ஸ்குவாட், ரெண்டுமே மோரலஸ் சேம் தான். ஸோ சென்னை எஃப்சி மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ஒரு ரெக்வஸ்ட்னா, இந்த ஸ்குவாடை அப்படியே ரீட்டைன் பண்ணுங்கள். நமக்கு தேவை ஒரே ஒரு பிளேயர் தான், செம்ப்ரி. அவருக்கு மட்டும் நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்தால் நிச்சயம் அடுத்த சீசன் நம்ம கப் அடிக்கலாம், அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வீடியோவுக்கு எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.